छोड़ दिया है। मतलब मिस्टर साहब आकर சுந்தரமார்களுக்கு
அறிமுகம் எனக்கு கீழே பாஸ்கரவருடைய புத்தகம் மூலமாக நாங்கள் குடும்பத்தினரோட திருத்தந்திருந்தபோது ஐயா அவர்களை தனிப்பட்ட முறையை பார்த்துருக்கிறேன். அதற்கு பிறகு பகவத் பாதை புத்தகத்தினுடைய மாதாந்திரத்தை தொடர்பு இருந்து இந்த மூன்று நாட்களில் ஏற்பட்ட அனுபவம் என்பது எல்லை கட்டி கொண்டிருக்கின்ற குலத்தை தேர்ந்து விடுங்கள், மாறாக அது பெருகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐயா அவர்கள். என்னை பொறுத்தவரையில் எல்லை கொண்டு கொண்டிருப்பது குளம் அல்ல, பெரிய ஏரி. அதை இப்போது தேர்ந்து விட முயற்சி முயற்சிதான் செய்து கொண்டிருக்கின்றேன். வெளியிட்டேனா எதிரலை அடைந்தேனா எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் நெருவில் பிரவாகம் காவிரி ஆற்றின் பிரவாகத்தில் குளித்ததை எல்லோருமே அனுபவித்திருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் அது பெரிய முயற்சிக்குரியது. அதுபோக அனைவரும் கூறியது போல உணவு நேற்று கொடுத்த அல்வா என்பது எல்லோருக்கும் ஒரு அதிலும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவை அதிகப்படுத்தியே இருக்கும். அந்த அளவுக்கு மிகவும் நன்றாக இருந்தது. ஐயா அவர்களுடைய புரிதலை நாங்கள் தேடுதலை நிறுத்தி தெளிவடைய வேண்டும் என்ற நிலையில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். தெளிவடைந்த நிலையில் அது தெளிவடைந்து விட்டோமா என்ற கன்ஃபர்மேஷன் நிலைக்கு வருவதுதான் தெரியும். என்னுடைய நிலை இதுதான். ஆனாலும் இந்த மூன்று நாள் முகாம் என்பது மிகவும் தெளிவாக எப்படி இருப்பது, நாம் துன்பங்களிலிருந்து எப்படி வெளிக்கொள்வது என்பதையெல்லாம் நமக்கு சொல்வதாக இருக்கின்றது. ஐயாவிடம் ஒரு தனிப்பட்ட கேள்வி. உங்களுடைய விளக்கங்கள் மாறுபட்ட சிந்தனைகளாக இருக்கின்றன. சஞ்சீதம் பிராரதம் ஆகாமியம் நிஷ்காமியம் என்பதெல்லாம் கேள்விப்பட்ட ஒன்றுதான். ஆனால் மிகப்பெரிய ஜோதிடர்களுக்கே தெரியாத விளக்கத்தை நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகின்றது? நீங்கள் வேறு ஏதேனும் புத்தகங்கள் படிக்கின்றீர்களா? உங்களுக்கு தானாக தோன்றுகின்றதா? இது எனக்கு தோன்றுகின்றது. கேட்டு தவறாக இருந்தால் மன்னிக்க முடியா? ஆனால் இது இந்த சந்தேகம் எனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் நாங்கள் வேறு எங்கேயும் சென்று தேட வேண்டும். உங்கள் புத்தகங்கள் என்பது பட்டாசம். இந்த அளவுக்கு எனது அனுபவத்தை நிறைவு அனுபவம் தான் நம்ம ஏமாத்துறதுன்றது ரொம்ப உண்மை எனக்கு புரிஞ்சுது. மற்றவங்க
ஒண்ணுமே கிடையாது. அது போல இருக்கலாம் புரிஞ்சு போயிருந்து சித்தப்படணும் அப்படின்னா நாம ஐயாவுடைய பாதையில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும்
எது ஞானம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, ஏதோ ஒண்ணு செஞ்சு ஏதோ ஒண்ணு அடையணும் அப்படின்றது தான் ஞானம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்காக தான் பயிற்சி முயற்சிகள் எல்லாம் பண்ணதே அதுக்காக, ஏதோ ஒண்ணு செஞ்சு ஏதோ ஒண்ணு அடையணும். அப்ப அங்க நம்ம செய்யறதுக்கு இருக்கு அப்படின்ற செயல் செயல் செயல், இந்த செயலின் மூலமாக ஒரு விளைவு அப்படின்றது ஞானமாக இருக்கு. அப்ப எது அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லும்போது, இறைவினையை அறிய முடியல அறியல அப்படின்னா அது அஞ்ஞானம் அப்படின்றதுதான் இருந்தது. அப்ப ஐயா கேட்டு அறிவு அதுக்கு எது சொன்னா அறியாமல், அப்ப ஐயா கேட்ட ஐயா அறியாமை தான் ஞானமா அப்படின்னு கேள்வி. அப்ப அறியாமை தான் ஞானமா, எது ஞானமே தான் ஞானம், அறிந்து கொள்வது அறிவு, அறிவு தான் ஞானம். அப்போ அஞ்ஞானம் அறியாமை அப்படி கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க, இன்னைக்கு சொன்ன மாதிரி அறிவுள்ள குழந்தையாக மாறிவிடு. அந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு அங்க நல்ல கவனமற்ற தன்மை இருக்கும், அந்த குழந்தைக்கு அந்த அறிவு இருக்காது, அது தனக்கானே முரண்படாது. நாம வயதுக்கு அறிவானவன எப்போ நமக்கு அறிவு வளர்ச்சி வந்துச்சு அப்ப என்ன பண்ணிட்டு இந்த கள்ள கவனமற்ற தன்மை போயிடுது, நம்ம அறிவு வந்து நம்ம ஆர்வம் பண்ணிடுது. ஸோ அந்த இடத்துல எது ஞானம் அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய பல்லக்கவடமற்ற தன்மையை அறிவுள்ள குழந்தையாக மாறிவிடுவது சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஞானம் என்பது என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஐயா சொன்னது மனதையும் மனதினுடைய இயக்க நிலையும் அறிந்து கொள்வதுதான் ஞானம். அப்போ மனதையும் மனதினுடைய இயக்க நிலையும் அறிந்து கொள்வதுதான் ஞானம். இப்ப ஐயா சொல்றது சரியா அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக வேண்டி எல்லா வேதங்களையும் உபனிஷத்துகளையும் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தா இதான் டிப்போவா போட்டிருக்கா. ஆரம்பிக்கிறது ஆன்மா, முடிக்கிறது ஆளு, அப்படியே எனக்கு என்ன சொல்றதே தெரியல. அந்த அளவுக்கு எதையுமே வேதத்துக்கோ அல்லது மற்ற கருத்துக்களுக்குலாம் மாத்தியே சொல்ற, அதை அப்படியே கிளியரா சொல்லிருக்க. அப்போ விடுதலை என்ன மனநிலை எப்படி இருக்கிறதோ அதுக்குதான் விடுதலை. இந்த வினாடி நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அந்த மனநிலையை நாமளா கொண்டு வந்தோமா தானா வந்துச்சா? தானா வந்துச்சு. நாம எப்படி முடியும் இந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுவதற்கு? மனமே ஏதோ ஒரு எண்ணத்தை ஏதோ ஒரு உணர்ச்சிய தானா கொண்டு வருது. அப்போ பந்தப்பட்ட ஒண்ணு விடுதலையான ஒண்ணு எது செயல்பட முடியும்? விடுதலைன்றதுதான் அது, அதனுடைய சுதந்திரம். மனம் இயங்கிக் கொண்டிருப்பது அதனுடைய சுதந்திரம், அது விடுதலையோட தான் இயங்கிட்டு இருக்கு. அதை போய் நாம காஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன தெரியுமா, உண்மையிலேயே
எதையுமே நீக்குறதா திருந்ததாலும் தெரியல. இப்படி எழுத முடியுமா? அந்த புக்கில் கடவுளை பத்தியா சொல்லியிருக்காங்க, புருஷன் பத்தியா சொல்லியிருக்காங்க. நீங்க அதை சொல்லாத விஷயமே இல்லை. ஒரு இத்தனோட்டுக்குள்ளார இந்த பிரபஞ்சத்தை அடக்க முடியுமா? இது சாத்தியமா? நான் ஏதாவது ஒரு வார்த்தை அதை நீக்கலாம் முயற்சி பண்ணி ஒரு வார்த்தைக்குள்ள நீக்க முடியல. ஸோ நான் விடுதலை அப்படின்றதுல ஐயா ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பார், இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம டோட்டாலிட்டியோட போய் சேர்ந்துடும். இண்டிவிஜுவாலிட்டியை விட்டுருக்கணும்னு நினைச்சாலும் பிரச்சனை தான். ஸோ இண்டிவிஜுவாலிட்டியெல்லாம் விட வேண்டாம், ஒன்றுமே விட வேண்டாம், ஒன்று நிச்சயம் வேண்டாம். இப்போ இருக்கிறதே நாம இருக்கிறோம் அப்படின்றது உடனேட்டா போதும். நான் தான் இண்டிவிஜுவாலிட்டி கரைஞ்சிடும். நீங்க ஒரு ஐஸ்கிரேட்டை தூக்கி தண்ணியில் போட்டீங்கன்னா போட்ட உடனேவா கரைஞ்சிடும். சின்ன பிள்ளை வந்து எழுதுறது பலன் போது முதல்ல போதும்
இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்குதான் வெடிச்சிருக்கோம். அது மாதிரி நான் மூணாவது முகம் வரும்போது மூணு பேரை போகிற மாதிரி போய் பல்லுக்கு வெடிச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு வெடிப்பு வந்து அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு விடுதலை அடைஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. வந்து ஒரு நாய வந்து எப்படி அந்த நாய்க்கு தேவை, நாய் வந்து எப்படி ஒரு மூலத்தை நெஞ்சையோட இருக்கணும், அந்த நெஞ்சோட இதோட ஐயா நகையை தெரிவித்து எல்லாரும் நகையை தெரிவித்து வேண்டுகோள் தருங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு சிம்பிளா ஒரு ஞானத்தை வந்து ஐயா கொடுக்குறாரு எல்லாரும்.
இதனுடைய ரீச்சஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எந்த ரீச் ஆகணும்னா, இப்போ கரண்ட்டில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நல்லா நிறைய வளர்ந்துருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ரீச் ஆகணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்த கூட அப்படி கொஞ்சம் ஸ்டேட் பண்ணி பாருங்க, யாருடைய பேர் சொல்லுங்க, கண்டிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் பேர் சொல்லுங்க. இப்போ அவர் முடிய போது இருந்தால யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக ரஜினிகாந்த் பேர் சொல்லுங்க. பிகாஸ் அந்தளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு மீடியா அந்த டிவி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐயா வந்து கண்டிப்பாக இந்த நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் டிவி மூலயமா பிரதிபலிக்கணும். ஏன்னா அதனுடைய ரீச்சர்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். ஒரு குக்கராமத்தில் இருக்கும்போது டிவி பார்த்து ஐயாவுடைய அந்த பரிணாம வளர்ச்சி அவங்களுக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இறுதியாக ஐயா கதையில புகழ் கதையில படித்த ஒரு சின்ன ஒரு கதையோட முடிச்சது, ஐயா சொன்ன மாதிரி ஒரு மூணு ஒரு ஞானி வந்து ஒரு தீவில் ஒரு பெரிய ஒரு ஞானிக்கு போயிட்டே இருப்பாரு. அப்போ அவர் போக வச்சு அப்படியே கடலில் போயிட்டே இருக்கும்போது யாரோ அவரை சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஞானி இருப்பார், ரொம்ப எல்லா விஷயங்களும் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே, சரி அவரை போய் நம்ம கனெக்ட் பண்ணலாம், அந்த ஞானியை போய் நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பெரிய ஞானி என்ன பண்ணுவார், அவர் ஆக்சுவலாக வந்து நிறைய இதெல்லாம் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும் பிரதி அவசரத்தில் ஸ்பந்தனால் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குறாங்க, அந்த மாதிரி ஒரு ஞானி கப்பலில் கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த சிம்பிளான ஞானிக்கு பார்த்துட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம ட்ரெயின் கொடுப்பாங்கனால அந்த தீவுக்கு போகிறாரு. போனோடனே நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது, நல்ல மந்திரம் சொல்லணும், நிறைய இருக்கட்டும், நிறைய மூச்சு பிடிச்சி இருக்கணும், ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு உங்கள் மூச்சு காற்று வெளியில் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரெயின் கொடுத்துட்டு அவர் ஒரு சின்ன குட்டி படகுல அந்த தீவுக்கு போயிட்டு எங்கே திரும்பி வந்து அந்த படகுல பெரிய படகுல வந்துடுறாரு. வந்தவரை இந்த ஞானிக்கு அப்படியே டக்குனு படகு கழிஞ்சோன்னா மறுபடியும் அந்த பெரிய படகுக்கு அந்த தீவுல இருந்த படகு ஞானி வந்து வர்றார். வந்து கேட்குறாரு, ஐயா நீங்கள் மந்திரம் சொல்லணும்னு சொன்னீங்களா, டக்குனு மறந்துட்டேன், என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அம்மா நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்குறாரு. சும்மா நான் அந்த கடல் மேலே அப்படியே கொடி நடையா நடந்து வந்தா இருக்காரு. அந்த பெருசா ஞானி கழிச்சிருந்தார் பார்த்தீங்களா, அவர் அப்படியே ஆடி போயிருக்கார், சரண்டர் ஆகிட்டார். அதே மாதிரி இப்போ கரண்ட் இருக்கிற அத்தனை பெரிய பெரிய ஞானிகள் சொல்ல விரும்பலைங்க, இப்போ இருக்கிற அந்த விளம்பர உத்தியினர் பெண்கள் பண்ணக்கூடிய எல்லாருமே ஐயா கிட்ட நிச்சயமா சரி அவங்க சொல்லிட்டு